ஹலோ மக்களே, நான் நல்லா ப்ரேயர் பண்ணுவேனே. நான் எவ்வளோ நேரம் ப்ரேயர் பண்ணுவேன் தெரியுமா? என்னது, பைபிள் வாசிக்கணுமா? பைபிளில் சொல்லியிருக்கிறதுபடி நடக்கணுமா? அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், ஆனால் டெய்லி எசப்பா கிட்ட ஜெபம் மட்டும் தவறாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு இன்றைக்கி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்களா? இன்றைக்கான வசனத்தை கேளுங்க. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவறுப்பானது. வேதத்தை கேட்காம அதன்படி நடக்காம நம்ம ஜெபிக்க மட்டும் செஞ்சோம்னா நம்ம ஜெபம் கூட பரலோகத்துக்கு போகாதுங்க. தினந்தோறும் வேதம் வாசிக்கணும். அன்னைக்கு நாளில் வேதத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாரு அப்படின்றத உணர்ந்து அதன்படி நடக்க பிரயாசப்படணும். நடக்க முடியலையா, இசப்பா இந்த வேதத்தில் போட்டிருக்க வார்த்தையின்படி நடக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு நம்ம கேட்கணும். வேதத்தின்படி நம்ம நடந்து பரிசுத்தமாக வாழ்ந்தாதான் நம்ம ஜெபம் பரலோகத்துக்கு போகும். எல்லாம் பண்ணுவேன், எல்லா பாவமும் பண்ணிக்குவேன், பைபிளும் வாசிக்க மாட்டேன், சாட்சியாகவும் வாழ மாட்டேன், ஆனால் நான் ஜெபம் மட்டும் பண்ணுவேன் அப்படின்னா அந்த ஜெபம் கேட்கப்படாதுங்க. பரலோகத்தில் ஆண்டவர்கிட்டயே அது போகாது. கொஞ்சம் யோசிங்க, வேதத்தை கேளுங்க, வேதத்தை வாசிங்க, வேதத்தை தியானிங்க, அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து ஜெபமும் பண்ணுங்க. ஓகேவா? பாய், நாளைக்கு பார்க்கலாம்.